ஷலோம் ஷலோம் ஷலோம். இந்த காலை வேளையிலே ஜிஐ 611க்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆராதனை ஆரம்பமாக நாம் அனைவரும் கண்களை மூடி ஜபம் செய்வோம். சோத்திரம் கர்த்தாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொண்டிருக்க தயவுக்காக உங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைய புதிய நாளை காண செய்த கிருபிக்காக உங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்கள் தேவைகளை நீ சந்தித்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் போக்கையும் வரத்தையும் ஆண்டவரே நீங்க காத்து கொண்டீர், அதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக ஆண்டவரே நாங்கள் வருகிறோம் ராஜா. இந்த ஆராயின் போது உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே, இந்த ஆலயம் முழுவதும் உங்களுடைய பிரசன்னம் இறங்கட்டும் ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் பாட போற பாடல்களை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிறார் ஆண்டவரே. ஆண்டவரே, பாடல் ஆராயும் போது ஆண்டவரே இந்த அந்நிய பாசி பேசக்கூடிய வரங்களை நீ ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ராஜா. நீ அப்படி செய்ய போறது கிருபைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டா. ஆண்டவரே, தொடர்ந்து கேட்க போற ஆண்டவரே சாட்சியின் பகுதியை கூட நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. இந்த சாட்சியின் மூலம் அநேக உயிர்ப்பிக்கும் சாட்சியை நீங்க எழுப்பி கொடுக்க கிருபிக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, செய்தி கொடுக்குற தாசனை கூட நீங்க மூடி மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. ஆண்டவரே, அந்த சத்தியின் மூலம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் பின்மாறி போகாதபடி ஆண்டவரே அந்த சத்தியில் நாங்கள் உறுதியாக இருக்க நீங்க காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அன்றைய இந்திய தினியும் ஆண்டவரே யார் யாரோடும் மன கசப்போடு வந்திருக்கிறாரே, குடும்பத்தில் குழப்பதும் கூட வந்திருக்கின்றே, கடன் பிரச்சனையோடு வந்திருக்கின்றே, ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஆச்சு. எல்லாருக்கும் ஆண்டவரே இன்றைய தினத்தில் நீங்கள் ஆண்டவரே விடுதலை கொடுங்க ராஜா. ஆண்டவரே, எங்களை நாங்கள் தடை மட்டும் நாங்கள் தாழ்த்துக்கிறோம், உங்களுடைய நாமத்தை மட்டும் நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவரும் சேர்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே, ஆமென். ஷலோம். நாம் அனைவரும் சங்கீத பகுதி வாசிக்கும்படி எழுந்து நிற்போம். ஷலோம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேக பகுதி சங்கீதம் 34 பக்கம் 689. சங்கீதம் 34 ஒன்றாம் வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். 2 கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். 3 என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. 4 நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். 5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. 6 இந்த 7 கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். 7 கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். 8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 9 கர்த்தருடைய பரிசுத்த வான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. 10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. 11 பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். 12 நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? 13 உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். 14 தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். 15 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய சேவைகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. 16 தீமை செய்களுடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. 17 நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். 18 நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுகுண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். 19 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். 20 அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. 21 தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். 22 கர்த்தர் தமது ஊழியக்காரர்களின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. இப்பொழுதும் கூட எக்காலத்தை ஊதி துதி ஆராதனை ஆரம்பிப்போம் வாருங்கள். எக்காலம் ஊதும் போது அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரியுங்கள், கரங்களை தட்டுங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து கெம்பிரிப்போம் வாருங்கள். Thank you.
பாடல் ஆராதனைக்காக நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தனையோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்போம் பாருங்கள். சுந்தர பரமதேவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், புகழ்ச்சி, நித்திய கீர்த்தனம் என்றும். சுந்தர பரமதேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், புகழ்ச்சி, நித்திய கீர்த்தனம் என்றும். சுந்தர பரமதேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், புகழ்ச்சி, நித்திய கீர்த்தனம் என்றும். அந்தரம் பூமியும் தந்த சொந்த ஜீவனையும் இன்று ஆற்றினார், நம்மை ஒன்றாய் கூட்டினார், அருள் மூடி சூட்டினார், கிருபையால் தேற்றினாரே துதி. சுந்தர பரமதேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், புகழ்ச்சி, நித்திய கீர்த்தனம் என்றும். பாதகப்பசாசால் வந்த தீரனும் பவத்தால் அந்த பாவிகளான நம்மை உசாவி மீட்டாரே. வேத பீதாவுக்கு உகந்த ஜாதியாக கூட்ட வந்த மேசியாவை பற்றும் விசுவாசவிட்டாரே. பரமதேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், புகழ்ச்சி, நித்திய கீர்த்தனம் என்றும். சுந்தர பரமதேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், புகழ்ச்சி, நித்திய கீர்த்தனம் என்றும். விண்ணில் உள்ள ஜோதிகளும் எண்ணடங்கா சேனைகளும் விந்தையாய் கிறிஸ்துவை பணிந்து போற்றுகின்றன. விண்ணில் உள்ள ஜோதிகளும் எண்ணடங்கா சேனைகளும் விந்தையாய் கிறிஸ்துவை பணிந்து போற்றவே. மண்ணில் உள்ள ஜாதிகளும் நன்னு பல பொருள்களும் வல்லபரன் என துதி சொல்லி ஏந்தவே. அண்ணலாம் பிதாவுக்கு ஒரே புண்ணிய குமாரனை கொண்டாடின, அவர் பதம் தேடின, வெகு திரள் கூடின, துதி புகழ் பாடிட பாடிட என்றும். சுந்தர பரமதேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், புகழ்ச்சி, நித்திய கீர்த்தனம் என்றும். சுந்தர பரமதேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், புகழ்ச்சி, நித்திய கீர்த்தனம் என்றும். சத்திய தரசர்களும் வித்தக பெரியார்களும் சங்கத்தோர் அளித்த கிருபை தங்கி வாழவே, எத்திசை மனிதர்களும் பக்தர் விசுவாசிகளும் ஏக மிகுந்த சமாதானமாக வாழவே. சத்திய தரசர்களும் வித்தக பெரியோர்களும் சங்கத்தோர்களும் கிருபை தங்கி வாழவே, எத்திசை மனிதர்களும் விசுவாசிகளும் ஏக மிகும் சமாதானமாக வாழ்கவே. சுந்தர பரமதேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், புகழ்ச்சி, நித்திய கீர்த்தனம் என்றும். சுந்தர பரம கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், புகழ்ச்சி, நித்திய கீர்த்தனம் என்றும். அந்தரம் பூமியும் தந்த சொந்த ஜீவனையும் இன்று ஆற்றினார், நம்மை ஒன்றாய் கூட்டினார், அருள் மூடி சூட்டினார், கிருபையால் தேற்றினாரே துதி. சுந்தர பரமதேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், புகழ்ச்சி, நித்திய கீர்த்தனம் என்றும்.
அந்தர பரம தேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்று கீர்த்தனம் Great God, Lord, you are a wonderful God. You are a mighty God. You are great God. How great are you, Father? You are great. And when I think that God is Son, not sparing, sent Him to die, I scarce can take it. How great the world.
அல்லேலூயா. ஓகே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம் தேவன் பெரியவர். ஓகே, இன்றைய செய்திக்கு நம்ம நேராக போகலாம். மணி 10:15 ஆகிறது. கர்த்தர் நமக்கு அவருடைய வசனத்தை தியானிப்பதை காட்டி நமக்கு வேறு எதுவும் இல்லை. ஆமென். கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஆர்டர் கையில் ப்ரே பண்ணுங்க. ஆண்டவரே, இது என்னப்பா சூழ்நிலை, லைஃப்பில் எதுவுமே நம்பிக்கை இல்லாதபடி பயத்தோடு போகிறதே அப்படிங்கும்போது கர்த்தர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தார். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக படிக்க போகிறேன். 1 தெசலோனிக்கர் 5:24 கொஞ்சம் டீப்பாக அந்த வசனத்தில் போவோம். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அழைப்பு என்பது தனிப்பட்ட மனிதனுக்கு அவனவனுக்கு தனித்தனியே அழைத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். கண்டிப்பாக அது ஒரு சாதாரண ஒரு சூழ்நிலை அல்ல, மிகவும் சோர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் ஒன்றை மட்டும் மனதில் வைத்து கொள்ளுங்கள், நம்மை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். ஆமாம், ஆமாம். உண்மை என்பது இன்றைக்கு இந்த பூமியில் இல்லாதபடி போகிறது. ஆமாம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்த்தது அநேகர் நமக்கு உண்மை இல்லாமல் போயிருப்பார்கள். நம்மையே நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் பலருடைய வாழ்க்கையில் நாம் உண்மை இல்லாதவர்களாய் போயிருப்போம். ஆக என்ன இது, உலகம் ஃபுல்லாக உண்மை இல்லையா என்று நாம் கேட்டோம் என்றால், இல்லாமல் போகிற காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இது ஒரு வீழ்ச்சியடைந்த ஒரு உலகம். வி ஆர் லிவிங் இன் எ ஃபாலன் பிளானட். ஆண்டவர் படைக்கும் போது உலகத்தை இப்படி படைக்கவில்லை, அவர் நேர்த்தியாய் தான் படைத்தார். ஆதாம் ஏவாளனுடைய வீழ்ச்சி உலகத்தினுடைய வீழ்ச்சியாய் போனது. ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் உலகம் பலவிதமான மாற்றங்களை அது கண்டிருக்கிறது. சுவாசிக்கிற காற்றாக இருந்தாலும், குடிக்கிற தண்ணீராக இருந்தாலும், மனிதர்களுடைய ஆயுசு காலமாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் மாற்றம் இருக்கிறது. ஆதாம் ஏறக்குறைய 930 வருடத்துக்கு மேலே வாழ்ந்தார். 930 இயர்ஸ்க்கு மேலே வாழ்ந்தார். ஆனால் இன்றைக்கு மனிதன் டிவைடட் பை 10, அதில் 10 ஒரு பாகம் 93 வயசு வரைக்கும் வாழ்ந்தார்னா ஒரு பெரிய ஆயுசு கெட்டிக்கார் என்று போன்றெல்லாம் உலகத்தில் பல மாற்றங்கள் இருக்கிறது. எல்லாம் என்னத்தை குறிக்கிறது என்றால், உண்மைக்கு மாறான போலி பொய் உலகத்தை மேற்கொள்ளுகிறதா இருக்கிற இந்த சூழ்நிலையிலும் ஒரு வசனம் நம்மை ஆறுதல் படுத்துகிறது. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். எகிப்தில் உள்ள பிரமிடுகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், அந்த பிரமிடுகளில் செத்துப்போன அவருடைய பார்வோன் மன்னர்கள், இளவரசர்கள், இளவரசிகள், ராணிகள், அவனுடைய சரீரத்தெல்லாம் எம்பாமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, நல்ல விலை உயர்ந்த தைலம் எல்லாம் போட்டு அந்த பாடியை அப்படியே கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணி, ரேப் பண்ணி, மம்மீஸ் என்று சொல்கிற அந்த சரீரங்களை, உடல்களை அந்த ஒரு ஒரு பிரமிடில் வைத்திருப்பார்கள். சில பிரமிடுகளில் ராஜா மட்டும் கூட ராணி, அவங்க பிள்ளைங்க, வேலைக்காரங்க, வேலைக்காரிங்க எல்லாத்தையும் வச்சிடறாங்க. எதுக்கா? ஒரு வேளை இந்த செத்து போன ராஜாவுக்கு உயிர் திரும்பி வந்துச்சுன்னா கூட சேர்ந்து எல்லாரும் வந்துடுவாங்க, ராணியும் வந்துடுவாங்க, வேலைக்காரங்களும் வந்துடுவாங்க. அப்போ அவர் என்ன பண்ணோம், பொழைச்சிக்கிட்டு ராஜ்யம் பண்ணுன்றதுக்காக அவ்வளோ பெரிய பிரமிடுகள் கட்டி வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அவங்க சாப்பிடக்கூடிய உணவு தானியங்கள்லாம் கூட வச்சுருக்காங்க, வீட்டு மெய்ஸ் அப்படியெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த 4000-5000 வருஷத்துக்கு முன்னாடி பேக் பண்ணி வச்சிருக்கிற அந்த தானியங்கள், நிறைய தானியங்களை எடுத்து இன்றைக்கி நம்ம விலையை வச்சு பார்த்தோம்னா, இன்றைக்கி இருக்கிற கோதுமையும் அந்த கோதுமையும் ஃபுல்லாகவே வேறு. அது கொடுக்குற அமினோ ஆசிட்ஸ் எடுத்து பார்த்துட்டு, நம்ம இப்போ நம்முடைய கோதுமை கொடுக்குற அமினோ ஆசிட்ஸ் எடுத்து பார்த்தா முற்றிலும் வேறுபட்ட கோதுமையாய் அது இருக்கிறது, முற்றிலும் வேறுபட்ட கோதுமையாய் இது இருக்கிறது. ஒருவேளை அதை நம்ம விளைஞ்சி விளைய வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு டைஜஸ்ட் ஆகுமான்னு தெரியக்கூடாத அளவில் அது கொடுக்கிறது. ஆக உலகத்தில் என்ன நடக்கிறது என்றால் உங்களுக்கு எனக்கும் புரியாது. ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எப்படியே செய்வார்? அதுக்கு முன்பதாக வசனம் சொல்கிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. முற்றிலும் முழுமையான பரிசுத்தம். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட பிறகு திரும்பி பழையாளாக போயிடுவேன், அப்படியே இருப்பேன், கிறிஸ்டியனாகவும் இருப்பேன், அது நடக்காது. நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு முற்றிலும் எல்லா விதத்திலும் பரிசுத்தமாக்குவார். நான் பணத்தில் வீக்கு அப்படின்னா உங்களை பணத்தில் பரிசுத்தமாக்குவார். நான் பேச்சில் வீக்கு அப்படின்னா உங்களை பேச்சில் பரிசுத்தமாக்குவார். நான் பார்வையில் வீக்கு அப்படின்னா உங்கள் பார்வையில் பரிசுத்தமாக்குவார். எதில்
நீ இல்லையோ மகனே மகளே, அவர் அந்த பாதைக்கு உண்மை உள்ளவராய் இருந்து உங்கள் வாழ்க்கையில உண்மை உள்ளவராய் இருந்து உங்களை எப்படி பரிசுத்தமாக்குவாரா? முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கிற்கு எழுதும்போது சொல்லுகிறார், உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா சொல்லாமா? தேவ ஜனமே, சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக நாம் உண்மையை விட்டு விடுகிறவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மைக்காக இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம் வாழ்க்கையில் எப்பொழுது போராட்டங்கள் வந்தாலும், தொல்லைகள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும் நம்மால் லகுவான முறையில் ஈஸியாக உண்மை என்கிற வழியை விட்டுட்டு பைபாஸ் பண்ணி போய் முன்னேறுகிறது போல் தோன்றலாம். ஆனால் அப்பேற்பட்ட வழி நாம் செய்யவே கூடாது. அது மிகவும் ஆபத்தானது. ஐயோ, இவங்க உண்மையா இல்லையே, அவங்க உண்மையா இல்லையே, இவர் உண்மையா இல்லையே என்று மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மை உண்மையின் பாதையை விட்டு முரண்டு படுத்தி நம்மை முரண்பாடாக நடத்தினாலும், தேவ ஜனமே, நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். காரணம், நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இந்த காலத்தில் நம்ம மார்னிங் டிவிஷனில் நியாயாதிபதியின் புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். இந்த நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் 11 அதிகாரத்தில் கடந்த வாரம் கூட படித்தோம், யப்தாவை பற்றி படித்தோம். இந்த யப்தா பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தானாம். ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒரு குறைவு இருந்ததாம். அவன் ஒரு பரஸ்திரியின் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை பெற்ற தகப்பனுடைய பெயர் கீலேயாத் என்று சொல்லப்படுகிறது. அவன் பிறந்த ஊரும் கீலேயாத், அவன் தகப்பன் பெயரும் கீலேயாத். ஆனால் தாயை பற்றி பரஸ்திரி, அவள் தவறாய் நடக்கிறவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வசனம் சொல்கிறது, ஹீ வாஸ் த சன் of an harlot, தப்பா நடக்கிற ஒரு ஸ்திரீக்கு பிறந்த ஒரு பையனாக்கும் இந்த யப்தா. ஆனால் தகப்பன் கீலேயாத், அந்த மனுஷனுக்கும் ஒரு மனைவி இருக்கிறாள், அந்த மனைவிக்கு பிள்ளைகள் பிறந்திருக்காங்க. அது இல்லாமல் இந்த லேடியும் கல்யாணம் பண்ணி இவனுக்கு பிறந்த குழந்தை தான் யப்தா. யப்தாவோட சூழ்நிலை பார்ப்பதற்கு சாதகமாகவே இல்லை. அவனும் தாயை போல தப்பாக வாழலாம், இல்லை தகப்பனை போல தப்பாக வாழலாம். இது சொல்லப்பட்டிருக்குது, சகோதரர்கள் வளர்ந்து வந்து இந்த யப்தாவை துரத்தி விட்டார்களாம். உனக்கு என் தகப்பன் வீட்டிலே சொத்து இல்லை என்று துரத்தி விட்டார்களாம். ஓடி போய்விட்டான். ஆக பிறப்புலையும் ப்ராப்ளம், சொத்தும் இல்லை, ஓடி போக வேண்டிய சூழ்நிலை. ஓடி போனவன் தோப் என்று சொல்கிற தேசத்தில் குடியிருந்தானாம். வேற ஒரு ஊர், வேற ஒரு நாட்டில் அனாதை போல குடியிருந்தவனோடு கூட ஒரு டீம் குடித்தான். கூடின மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் சரியில்லை. வசனம் சொல்கிறது, வீணரான மனுஷர் யப்தாவோடே கூடிக்கொண்டார்கள். வீணரான மனுஷர்னா பிரயோஜனமே கிடையாது அவங்களால், எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு மனிதர்கள் கூடிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில தான் யப்தாவை பற்றி சொல்லப்பட்டுகிறது. அவன் ஒரு ஸ்ட்ரிக்ட் ரிஜைம் ஃபாலோ பண்ணுறான். என்னவென்றால் 11 வசனம் சொல்கிறது, யப்தா கர்த்தருடைய தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். இவன் கர்த்தர் கையில் ப்ரே பண்ணிட்டு எல்லாத்தையும் செய்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறான். நடந்தது என்னவென்றால், இந்த யப்தாவை தோர்த்திட்டாங்க. அவன் தோப்புன்ற தேசத்தில் போய் குடியிருந்தான். அவனோடு கூட வீணரான மனுஷர் சேர்ந்தாங்க. அந்த வீணான மனுஷரை வச்சுட்டு தனக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இது மத்தியில் அவன் கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறான். அந்த நேரத்தில் உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் எந்த ஜனங்க துரத்துறாங்களோ அந்த ஜனங்க அவனை தேடி போக வேண்டிய சூழ்நிலை. அவங்க போய் யப்தாவை பார்த்து, யப்தா நீ எங்களோடு வர வேண்டும், அம்மோனியரோட யுத்தம் பண்ண நீ வர வேண்டும் என்று சொல்லும்போது யப்தா யோசிக்கிறான், ஐயோ உண்மை இல்லாத பூமியாக இருக்கிறதே. எப்படி பாருங்கள், இப்போ நீங்களும் நானும் நம்மளை எப்தா போல நினச்சிக்குவோம். நம்முடைய மக்கள் நம்மளை துரத்திட்டாங்க, நம்ம ஓடி போயிட்டோம். அந்த நேரத்தில் இந்த பெரிய மனுஷங்க, ஊரில் உள்ள பெரிய மனுஷங்க ஹெல்ப்புக்கும் வரல, உதவி பண்ணவும் வரல, நியாயமும் விசாரிக்கல. ஓடி போயிருக்கும் போது திரும்பி வந்தாங்கன்னா என்ன பதில் சொல்லுவோம்? அப்பேற்பட்ட சூழ்நிலை தான். எப்தா தலைமலை கை வச்சுட்டு உட்காந்துறான். ஐயோ, அன்னைக்கு என்னை அண்ணன் தம்பி துரத்தும் போது, பெரியவங்களே, கீலேயாத்தின் மூப்பரே, நீங்கள் எனக்கு உதவி செய்யவில்லையே, நீங்கள் உண்மையாக பெரிய மனுஷன் ஸ்தானத்தில் நிற்கலையே, நான் என்ன பண்ண, என்ன நீங்கள் துரத்திட்டீங்களே என்று வருத்தத்தோடு அவர்களை பார்க்கிறான். அவர்களும் வருத்தத்தோடு அவனை பார்க்கிறார்கள். காரணம் என்ன பாருங்க, இந்த பெரிய மனுஷங்களால் யப்தாவை காப்பாற்ற முடியல. ஏன்னா சூழ்நிலை அப்படி, யப்தாக்காக இவங்க நின்னாங்கன்னா பிரச்சனை வந்துடும், விட்டுட்டாங்க யப்தாவை. இப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் என்ன பண்ணுறது? நீங்கள் யோசிச்சு பாருங்க. சில நேரத்தில் சூழ்நிலை சாதகமாக இருக்கும்போது சிலர் நம்மோடு இருப்பாங்க, பாதகமாக இருக்கும்போது அவங்க தான் முதல்ல நமக்கு விரோதமாக பேசுவாங்க. இப்பேற்பட்ட காலகட்டத்தில் என்ன செய்யணும்னா, கவனிங்க, மிஸ்பாவில் போய் கர்த்தருடைய சந்நிதியில் சொல்ல வேண்டும். யார் சந்நிதியில் சொல்ல வேண்டும்? கர்த்தருடைய சந்நிதியில். ஒரு கதை ஒன்று வாசித்தேன். ஒரு பெண் ஐரோப்பா கண்டத்தில் ஒரு நாட்டிலிருந்து வேறொரு நாட்டுக்கு வேலை செய்து பிழைக்கும்படியாக, தன் வருங்காலம் நன்றாக இருக்கும்படியாக ஒரு ஐரோப்பாவில் உள்ள ஒரு நாட்டிலிருந்து இங்கிலாந்துக்கு போகிறாள்.
அவள் போய் அந்த அந்த நாட்டில் அவள் 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 வேலை தேடி அவள் அவள் வாழ்ந்து அவள் ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறாள். பனிப்பெண்ணாய் வேலை செய்கிறாள். 5 நட்சத்திரம் ஹோட்டல், 5 நட்சத்திரம் 5-ஸ்டார் ஹோட்டலில் வேலை செய்கிறாள். அவள் சம்பாதித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது திடீரென ஒரு நாள் ஒரு அழகிய வாலிபனை பார்க்கிறாள். செல்வந்தமான ஒரு வாலிபன். அந்த செல்வந்தமான வாலிபனை பார்க்கும்பொழுது பணக்காரன் அவன் போட்டிருக்க கோட்டு, அவன் வச்சிருக்கிற கோல்டெல்லாம் மிகவும் ரிச்சாக இருக்கிறது. அவன் அவளிடத்தில் பேசும்போது அவனு அவளுக்கும் அவனை பிடிக்கிறது, அவனுக்கும் அவளை பிடிக்கிறது. ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் விரும்பி திருமணம் செய்து கொள்ளலாம் என்று யோசித்து திட்டம் பண்ணி கொண்டிருக்கிற திடீரென அந்த காலத்தில் எப்படியோ அவளுடைய உறவு அதிகமானதினால் அவள் கர்ப்பம் தரிக்கிறாள். நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று அவனிடத்தில் சொல்கிறாள். அவன் கொஞ்சம் அவகாசம் கொடு என்று சொல்லி எல்லா காரியங்களையும் திட்டங்களையும் வகுத்து வருகிறான். வந்து சொல்கிறான், நான் உன்னை உன்னோட நாட்டுக்கு அனுப்புகிறேன், நீ உன் நாட்டுக்கு போயிரு. நான் என்னுடைய பெற்றோரெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு எங்கே வரேன்? உன்னை வந்து எங்களுடைய கலாச்சாரத்தின்படி உன்னை பெண் கேட்டு நான் திருமணம் செய்துட்டு வருகிறேன் என்று கொஞ்சம் பணம் கொடுத்து அவளை அனுப்புகிறான். அவ அந்த அந்த ஏர்போர்ட்டுக்கு இவன் சொல்கிறத நம்பி அவள் விமான நிலையத்துக்கு போகிறா. போகும்போது ஒன்று சொல்கிறான், நீ ஏர்போர்ட்டில் ஏரோப்ளைன் ஏறி போவதற்கு முன்பதாக என் நண்பன் ஒருவன் உன்னை சந்திப்பான். நான் கொடுக்கறது மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு பைய தருவான், அதில் உனக்கு நிறைய வேண்டியதெல்லாம் இருக்கும், நீ போயிடு, நான் சீக்கிரமாக இங்கேருந்து நான் செய்கிற வேலையிலேருந்து விடுப்பெடுத்து வருகிறேன் என்று சொல்ல அவள் விமான நிலையத்துக்கு போகிறாள். போய் விமான நிலையத்தில் உள்ளே போய் செக்இன்லாம் பண்ணி பாதி செக்இன் பேக்கேஜை செக்இன் பண்ணிட்டு ஹேண்ட் லக்கேஜ் செக்இன் பண்ணுறதுக்கு முன்பதாக அவன் சொன்னபடி அவனுடைய நண்பன் வந்து, நீ தான் அவளா என்று கேட்கிறான். ஆமாம் என்று சொல்ல, இந்தாங்க இந்த பை உங்கள் கையில் அவர் கொடுக்க சொன்னார் என்று சொல்ல கொடுத்து விட்டு அப்படியே காணாமல் போகிறான். அந்த பை வாங்கின 5வது நிமிடத்தில் அவளை சுற்றிலும் போலீஸ் சூழ்கிறது. போலீஸ் சூழ்ந்து இந்த பையை நான் செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்த்தா அதில் குண்டு இருக்கிறது. தான் உண்மையை வெளியே சொல்லணும்னு பார்க்குறா. யாரும் கேட்டுக்க ரெடியா இல்லை. வாழ்க்கையை திரும்பி பார்க்குறா. வந்தது ஒன்றுக்காக, நடந்தது ஒன்று. அந்த கொடுமையுடன் திரும்பி போய் கனவுடன் போனால் இங்கே நடந்தது இன்னொன்று. உண்மை எங்கே பாஸ்டர் இருக்கு? யார் தாடா உண்மை பேசுகிறீங்க? யார் வாயில தான் உண்மை இருக்கு? யாராவது உண்மையானவங்க ஒருத்தவங்க இருக்கிறார்களா? நான் தான் கெட்டவன், ஆனால் உண்மையாக இவன் இருக்கிறானா அவன் இருக்கிறானா என்று தவிக்கிற இந்த உலகத்தில் தான் இந்த வசனம் வருகிறது. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. எல்லாருக்குள்ள ஒரு கேள்வி எழும்போ, யாருமே உண்மையா இல்லையே நாயா இருக்கணும்? யாருமே உண்மையா இல்லையே நாயா இருக்கணும்? இல்லை மகனே மகளே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியால் நீ என்னை போல மாறு என்று மாற்றுவதற்காகத்தான் உன்னை என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார், ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தியிருக்கிறார். உலகம் நமக்கு அட்ராக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும். நீ என் வழியில் வந்துரு, என்ன மாதிரியே இரு, உன் பழைய வாழ்க்கையில் வந்துரு, நீ பாவத்துக்கு வந்துரு, நீ போய் பேசுரு, இந்த வழியில் வந்துரு, அந்த வழியில் வந்துருன்னு சொன்னோம். தேவ ஜனமே, நாம் மோசம் போகிறவர்கள், மோசம் போகாதிருங்கள். நம்ம வஞ்சிக்க பிசாசு வருவான், நம்ம அவன் வஞ்சிக்கவே முடியாது. ஏனென்றால் நம்ம அழைத்தவர் என்னவா இருக்கிறாருன்னு சொன்னேன், உண்மை உள்ளவராக இருக்கிறார். எப்தாவோட சூழ்நிலை அப்படிதான். அங்கிள், தாத்தா, பாட்டி, பெரியப்பா, பெரியம்மா, அண்ணன், ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க அவனுக்கு உதவி செய்யலை. துரத்தினார்கள், தோப் தேசத்துக்கு ஓடினான். அங்கே போய் அவன் தன் வாழ்க்கையை தேர்வு செய்து கொண்டு அவன் வாழ்க்கையில் முன்னேறி வரும் பொழுது அவனை மறுபடியும் நீ எனக்கு அதிபதியாய் வரு வா என்று சொல்கிறார்கள். எனக்கு அதிபதியாக மாறு என்று அவர்கள் சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம் பாருங்கள், ஏற்கனவே மண்குதிரை மாதிரி இந்த ஜனங்க இவங்களை நம்பி அவன் ஏறுனா துரத்திட்டாங்க. செகண்ட் டைம் அவன் மிஸ்டேக் பண்ணான்னு வைங்களேன், இது அவன் உயிரையே பலி எடுக்கிற விஷயமா இருக்கும். ஏன்னா யுத்தம், அம்மோனியரோடு யுத்தம் போட போனோம். வாங்க, யார் கூட யுத்தம் பண்ணான்னு கூப்பிட்றாங்க? அம்மோனியரோட. அம்மோனியரோட யுத்தம் பண்ணுவதற்கு நீ எங்களுக்கு அதிபதியாய் மாறுன்றாங்க. நம்ம மாறு அதிபதியம். யுத்தம் என்று ஒன்று வந்தால் கவனிங்க, இரு நாடுகள் சண்டை போட்டு கொண்டாலும் இரு நாட்டினுடைய அதிபதி எதிரி கையில் மாட்டினான்னாலே போதும், யுத்தம் ஆயிடுச்சு, முடிஞ்சு. இப்போ எப்தாவை இவங்க கூப்பிட்டு போய் அவங்க எதிரி கையில் கொடுத்துட்டு அவங்க எப்தாவை கொண்டாங்கன்னா யுத்தம் முடிஞ்சிச்சு. இப்போ திரும்பி ப்ராப்ளம் யாருக்கு தான் வரும்? எப்தாவுக்கு தான். சண்டைக்கு போகணும்னு சொல்லி விட்டுட்டு ஓட்டானுங்கண்ணா அல்ல இல்லையா? கமிட் ஆகுன்னு சொல்லி பாதியில் விட்டாங்கண்ணா, வாழ வைக்கிறேன்னு சொல்லி விட்டாங்கண்ணா, எந்த சூழ்நிலை வரும்ல? இந்த சூழ்நிலையை அறிந்த எப்தா 11வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. எப்தா நியாயாதிபதிகள் 11:11 எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். எல்லாத்தையும் ஆண்டருடைய சந்நிதியில் வந்து ஒப்பிட்டான். ஆண்டருடைய சந்நிதியிலேருந்து ஒப்பிக்கிற மனுஷன்
எனக்கு தோணுது அவனை யாரை ஏமாத்தவே முடியாது. ஆமாம், நான் கல்லூரி பரீட்சைகள் அல்லது ஸ்கூலில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருந்துச்சு. என்னுடைய பெற்றோர் என்னுடைய அம்மா சொல்லி கொடுத்தது, நீ சர்ச்சுக்கு போயிட்டு ஜபம் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக எக்ஸாம் அப்போ மட்டும் ஒரு மணி நேரம் முன்னாடி கிளம்பி சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்ணிட்டு போவோம். அப்போ நிறைய பேர் வந்து சர்ச்சில் ப்ரே பண்ணிட்டு போவோம். அப்போலாம் நான் யோசித்தது உண்டு, ஏன் வீட்லேயே ப்ரே பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு. ஆனால் இது எப்தாவை படிக்கும் போது தோணுது, அவன் என்ன சொல்லிட்டு போகிறான் கத்துடைய சந்நிதியில். ஆமாம், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ஒரு காரியத்துக்காக, ஒரு ரிப்போர்ட் வாங்க, ட்ரீட்மெண்ட் வாங்க, எங்கே வந்து சொல்லிட்டு போகலாம் கத்துடைய சந்நிதியில். பேங்க்குக்கு போகிறீங்க ஒரு விஷயமா, எங்கே வந்து சொல்லிட்டு போகலாம். இங்கே உங்களுக்கு ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள போகிறீங்க, எங்கே வந்து சொல்லிட்டு போகலாம் கர்த்தருடைய சந்நிதியில். எப்தா தன் காரியங்களை எல்லாம் கர்த்தருடைய சந்நிதியில் சொல்லிவிட்டு அம்மோன் புத்திரருக்கு எதிராக யுத்தத்துக்கு போகிறான் தேவஜனமே. அம்மோன் புத்திரரை முறியடித்து 20 பட்டணங்களை ஜெயித்து கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா சொல்லம்மா. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமாம், நீங்கள் சொல்லலாம், நான் இன்னும் பாஸ்டர் ஆகலே, நான் இன்னும் செல்லிடர் ஆகலே, நான் இன்னும் ஊழியக்காரர் ஆகலே, என்ன அழைச்சாரா? ஆம் மகனே, நீ ஒரு நல்ல கணவனாக இருக்கிறல்ல, உன்னை அதுக்கு தான் அழைச்சிருக்காரு. நீ நல்ல மனைவியாக இருக்கிறல்ல, உன்னை அழைச்சிருக்காரு. நீ நல்ல தாயாக இருக்கிறல்ல, நீ நல்ல மகனாக இருக்கிறல்ல. கர்த்தர் உங்களை எந்தெந்த காரியத்துக்காக அழைத்திருக்கிறாரோ அந்தந்த காரியங்களில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருங்கள். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை நான் அநேகத்துக்கு அதிகாரியாக மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லம்மா. நாம் கர்த்தருடைய பார்வையில் இருப்போம், அவர் உண்மை உள்ளவராக இருப்பார், நாமும் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா சொல்லம்மா. எப்தோட லைஃப்பில் இது தான் நான் நினச்சி பார்க்குறேன், எவ்வளோ ஒரு கொடூர ஒரு சூழ்நிலை, ஃபஸ்ட்டு டைமு, ஃபஸ்ட்டு பிளேமு, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி வளர்ந்து வர நேரத்தில் இந்த யுத்தத்துக்கு அழைத்து கொண்டு போனார்கள். கர்த்தர் அவனோடு இருந்தபடியால் யுத்தத்திலும் என்ன பண்ணான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஜெயித்து வந்தான் என்று. ஜெயித்து வீடு வந்து விட்டான், 20 பட்டணங்களை ஜெயித்து விட்டு வீட்டுக்கு வந்து வெற்றி பெற்று வெற்றியை முடித்து வெற்றியின் கோஷம் முடித்து தீரும் பொழுது வேறொரு பிரச்சனை வருகிறது. தேவஜனமே, நியாயாதிபதிகள் 12ஆம் வசனம் சொல்கிறது, எப்தா பிறந்த ஊர் கீலேயாத். இந்த கீலேயாத் எங்கிருந்து வந்தது என்றால் எப்ராயிம் என்று சொல்கிற ஜாதியில் இருந்து வந்தது. யார் இந்த எப்ராயிம்? யோசேப்பின் வம்சத்தில் பிறந்தவர்கள் எப்ராயிமரும் மனாசேயும். யார் இந்த யோசேப்பு? யாக்கோபின் வழியில் பிறந்தவன். யாக்கோபு யார்? ஈசாக்கின் மகன். ஈசாக் யார்? ஆபிரகாமின் மகன். இந்த யோசேப்பின் வழியில் பிறந்த எப்ராயிமில் இருக்கிற ஒரு சிறு கூட்டம் தான் கீலேயாத். அவர்கள் எப்ராயிமிலிருந்து பிரிந்து கீலேயாத் என்கிற நாட்டில் போய் அவர்கள் குடிபெயர்ந்து அந்த இடத்துல தான் மிஸ்பா இருக்கிறது. அங்கே கர்த்தருடைய சன்னிதியில் ஆராதனை செய்து கொண்டு துடித்து கொண்டு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஜாதியாக இருக்கிற நேரத்தில் எப்ராயிமியர் ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிறார்கள். புது பிரச்சனை. அலையிலியா சொல்லம்மா, கீலேயாத்தை பற்றி 2 டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்பர் 1, 1 ராஜாக்கள் 17:1 சொல்கிறது, கீலேயாத்தின் குடிகளில் திஸ்பியனாகிய எலியா என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆக த கிரேட் அண்ட் பவர்ஃபுல் ப்ராஃபட் எலியா பிறந்த ஊர் எது? கீலேயாத். கீலேயாத்தின் பிசின் தைலம் என்று சொல்லப்படுகிறது. ஆக மெடிசினல் வேல்யூ உள்ள பல பொருட்களை உண்டாக்குகிறது கீலேயாத். இந்த கீலேயாத்தில் தான் யார் இருக்கிறாரு? எப்தா. ஆனால் எப்தாவுக்கு பிரச்சனை 1 கடந்தது 2 கடந்தது என்றால் 3வது சொந்த சகோதரர்களால் வருகிறது. பாருங்கள், நியாயாதிபதிகள் 12:1 உங்களுக்காக படிக்கிறேன். எப்ராயிம் மனுஷர் ஏகமாய் கூடி வடக்கே புறப்பட்டு போய் எப்தாவை நோக்கி, நீ எங்களை உன்னோடு கூட வரும்படி அழைப்பியாமல் அம்மான் புத்திரன் மேல் யுத்தம் பண்ண போனது என்ன? உன் வீட்டையும் உன்னையும் கூட அக்கினியால் சுட்டு போடுவோம் சொல்றாங்க. பாருங்க, என்னை விட்டு எப்படி வேலை செஞ்சிடறான் பாக்குறேன் என்று நினைச்சிட்டாங்க. நான் இல்லைனா எப்படி ஜெயிக்கிறான் பார் என்று நினைச்சு பார்த்தாங்க. ஆனா எப்தா என்ன பண்ணிட்டான்? ஜெயிச்சிட்டான். ஜெயிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு அவங்களுக்கு துக்கம் தாழவில்லை, அவங்களுக்கு கோபம் தாழவில்லை. என்னை விட்டுட்டு நீ எப்படி யுத்தத்துக்கு போகலாம்? யுத்தத்தில் ஜெயிச்சுட்டு வந்தானே அதுக்கு காம்ப்ளிமெண்ட்டு கிடையாது. 20 பட்டணங்களை பிடிச்சான அதுக்கு காம்ப்ளிமெண்ட்டு கிடையாது. எப்தா, நீ சிறிய மனிதனாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய காரியங்களை செய்தாயே, நீ பரஸ்திரியின் மகனாக இருந்தாலும் கர்த்தருக்காக செய்தாயே என்றெல்லாம் புகழாரம் கிடையாது. நம்பர் 1 அக்யூசேஷன் தான், என்னை விட்டுட்டு எப்படி நீ பண்ணலாம்? இது ஒரு ஸ்பிரிட்டு. இந்த எப்ராயிம் மனுஷரை பற்றி படிக்கணுன்னா, கிதியோன் போய் ஜெயிச்சுட்டு வரும்போது கூட இந்த எப்ராயிம் மனுஷர் இதே கேள்வி தான் கேட்டாங்க. இப்போ எப்தாவை பற்றி இதே கேள்வி கேட்குறாங்க, எங்களை அழைப்பியாமல் நீ யுத்தத்துக்கு போனது என்ன? அதனால் எனக்கு பெயர் கொடுக்காததுனால், என் தலையை பெருசாக பேசாததுனால, உன்னை உன் வீட்டை என்ன பண்ணுவோம்? அக்கினால சுட்டு போட்டுருவோம்.
என்னடா இது புது ப்ராப்ளமாக இருக்கு என்று எப்தா திணறி போகிறான். அல்லையா சொல்லாமா? ஆமாம். சுற்றி உள்ள எதிரிகளை ஜெயிப்பது கூட ஈஸி, கூட இருக்கிற சகோதரர்கள் ஆபத்துக்கு யுத்தத்துக்கு வரும்போது ஜெயிக்கிறது கஷ்டம். பாருங்க, உன்னை உன் வீட்டை என்ன பண்ணுவா, கிணி நான் சுட்டெரிப்போம் என்று சொல்லி பக்கத்தில் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ எப்தா ரீசன் சொல்கிறார் பாருங்க, ரெண்டாம் வசனம், அதற்கு எப்தா, எனக்கும் என் ஜனத்திற்கும் அம்மோன் புத்திரருடைய பெரிய வழக்கு இருக்கும்போது நான் உங்களை கூப்பிட்டு நீங்கள் என்னை அவர்கள் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லை. ஐயா எப்ராஹிம் மனுஷரே, தாத்தா மாமா சித்தப்பா பெரியப்பா, நான் உங்களை கூப்பிட்டேனே, நீங்கள் தான் என்ன பண்ணல, வரவில்லை. எனக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு நீ பார்த்துக்கிட்டு போயிட்ட, எனக்கு இந்த தேவை இருக்குன்னு தெரிஞ்சு நீ கம்முன்னு போயிட்டியே, எக்கடுனா கட்டு போடணும்னு விட்டு போனியே, நீ தானே என்னை ரட்சிக்கவில்லை என்று சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, இன்னொன்று சொல்லலாம், நீங்கள் என்னை ரட்சிக்கவில்லை என்று நான் கண்டபோது நான் என் ஜீவனை என் கையில் பிடித்து கொண்டு அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனேன். எப்ராஹிம் மனுஷரே, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணல, நானே என்ன பண்ணிட்டேன், என் உயிரை கையில் பிடிச்சிட்டு எங்கே போனேன், யுத்தத்திற்கு போனேன் என்று சொல்லி அடுத்த லைன் மட்டும் நீங்கள் அண்டர்லைன் படிக்கிட்டு படிக்கணும். கர்த்தர் அவர்களை என் கையில் ஒப்பு கொடுத்தார். ஹலலியா சொல்லாமா? குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமும் கர்த்தரால் வரும். நீங்கள் எக்ஸாமுக்காக படிப்பீங்க, ஜெயம் யார் தராரு? கர்த்தர். நீங்கள் உங்கள் காரியங்களை செய்கிறீங்க, வெற்றி யார் கொடுக்குறாரு? கர்த்தர். சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவர்களை என் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் தாங்க என் கையில் கொடுத்தாரு, நீங்கள் எனக்கு தரல, கர்த்தர் அவர்களை என் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்படி இருக்க நீங்கள் என் மேல் யுத்தம் பண்ண இன்று என்னிடத்துக்கு வர வேண்டியது என்ன? புதுசாக இருக்க இந்த பிரச்சனை, ஆண்டவர் என் கையில் கொடுத்தாரு, நான் ஜெயிச்சிட்டேன், 20 பட்டணத்தை பிடிச்சிட்டேன், நீங்கள் ஏன் என் கூட சண்டை போட வருகிறீர்கள் என்று சொன்னாலும் அவர்கள் கேட்பதாக இல்லை. என்ன பண்ண வந்திருக்காங்க, உன்னையும் உன் வீட்டாரையும் அக்கினால சுட்டு போடுவோம் என்கிறார்கள். வேறு வழியே இல்லை. எப்தா மிஸ்பால போய் ஜெபிக்கிறான், கர்த்தர் சொன்னார் அட்டாக். என்ன பண்ண அட்டாக், ஏறக்குறைய 42,000 பேர் அவனுக்கு விரோதமாக வந்திருக்கிறாங்க, 42,000 பேரையும் ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எப்தாவுக்கு கொடுத்தார். சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், பாஸ்டர் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் ஜெயிச்சிடலாம், சில நேரம் எனக்கு 42,000 பிரச்சனை வருது அப்படின்னு யோசிப்பீங்க. எத்தனை 2,000 பிரச்சனை? 42,000 வருது, 2,500 வருது, 4,500 வருது. நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்களேன், பிரச்சனை ஒன்று ரெண்டுலாம் நமக்கு வராது, எத்தனை தான் வரும்? பெருசாக பேசுங்க, ஒரு 42,000, ஒரு 52,000, ஒரு 62,000. ஆமாம், தலை இங்கே லைட்டாக வலிக்குது, கணுக்கால்லையும் கொஞ்சம் லைட்டாக வலிக்குது, கண் ஓரமாக ஒரு சின்ன வலி, வயிற்றுக்கிட்ட ஒரு சின்ன வலி, காது நுனியில் ஒரு வலி, இந்த காதுக்குள்ளே ஒரு வலி அப்படின்னு நீங்கள் கணக்கு போட்டு, காலில் கரண்ட் ஆஃபு, வேறு பாக்கெட்டில் 10 பைசா கூட இல்லை அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு 2,000, ஒரு 3,000 பிரச்சனை வர்றது போல தான். இத்தனை காரியங்களை சத்துரு நமக்கு விரோதமாக கொண்டு வருவான். மறந்துடாதீங்க, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. இத்தனை 1,000 பிரச்சனையோட இவன் இருக்கிறானே என்று சொல்லி விட்டு விட்டு போகிற தேவன் அல்ல. அத்தனையும் முறியடிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார், விசுவாசத்தால் இல்லையா சொல்லுங்க. அத்தனை ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார், விசுவாசத்தால் இல்லையா சொல்லுங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து உயரே பறப்பார்கள். அவர்கள் ஓலி நாடும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்தா பியூட்டிஃபுல் கேரக்டர் ஸ்டடி. அந்த அந்த மனுஷனுடைய பர்சனல் ஸ்டடி படித்து பார்த்தா அவன் எந்த ஒரு பிரச்சனைனாலும் மிஸ்பாவுக்கு போகிறான், அங்கே போய் ஜெபிக்கிறான், கத்தர் அவனுக்கு பதில் கொடுக்குறார். நான் ஒரு ஊழியக்காரர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் பண்ணேன். இப்போ இல்லை, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக பேசிட்டு இருக்கும்போது அவர் கேட்டார், பிரேம் வேர் இஸ் யுவர் ப்ரேயர் டைரி அப்படின்னு கேட்டார். எதுக்கு பாஸ்டர் ப்ரேயர் டைரி? ஏ, இஃப் யூ பிலீவ் இன் காட் யூ ஷுட் ரைட் இட் டவுன் ஃபர்ஸ்ட் மேன். நீ ஆண்டவரை நம்பினா முதல்ல எழுது. என்ன பண்ண? எழுது, ரைட் இட் டவுன். ஆண்டவர் எனக்கு இது வேணும்னு எழுது. கொடுக்கலையா நீ என்ன கேளு, நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னாரு. அல்ல இல்லையா சொல்லாமா? மிஸ்பா என்பது கர்த்தருடைய சந்நிதி. எப்தா தன் காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய சந்நிதியில் சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க மகனே மகளே, உன் பிரச்சனையோடு இன்றைக்கி திரும்பி போவாத, அந்த பிரச்சனையை இங்கே ஒப்பிச்சிட்டு போ. கர்த்தரோ உண்மை உள்ளவர், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்ல இல்லையா? எப்தாவோட லைஃப்பில் பெரிய ப்ராப்ளம் வருகிறது. எப்ராய் மனுஷர் அவனை ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஐயோ, நான் இவ்வளோ பெரிய ஜெயம் எடுத்ததுக்கு எனக்கு நல்ல பேர் வரல, கெட்ட பேர் வந்ததே என்று சொல்லும் பொழுது கர்த்தர் எப்ராய் மனுஷரின் மீது எப்தாவுக்கு
ஜெயம் கொடுத்தார் தேவ ஜனமே. இன்றைக்கு நான் சொன்ன வசனத்தை மட்டும் மறக்காமல் குறித்து வச்சிங்க. ஒன்று தெஸலோனிக்கர் 5:24 உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அப்புறம் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:5 இப்படியாக சொல்கிறது, உன் வழிகளில் எல்லாம் உன் வழியில் இல்லாமல் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழியில் இல்லாமல் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். தேவ ஜனமே, நமக்குள்ளே கேள்வி எழுமோ, சுய புத்தியின் மேலே சாயாமல்னா அப்போ வேலைக்கு நான் போக வேண்டாமா? சுய புத்தி மேலே சாயாமனா அப்போ நான் பண்ண வேண்டாமா? நான் குக் பண்ண வேண்டாமா? நான் படிக்க வேண்டாமா? அஃப்கோர்ஸ் செய்யுங்க, ஆனால் அது மேலே என்ன பண்ணாதீங்க, சாயாதீங்க. அல்ல இல்லையா? இங்கே பிள்ளைங்க முதல் முதல் இதை இந்த இந்த ஃப்ரேமை செட் பண்ணிட்டு நாங்கள் பிள்ளைங்களை வர்ஷிப் பண்ண சொல்லும்பொழுது அவங்கள்ட்ட சொல்லுவோம், இதுக்கு முன்னாடி நில்லுங்க, ஆனால் என்ன பண்ணாதீங்க, என்ன பண்ணாதீங்க, சாயாதீங்க. சாஞ்சா என்ன ஆகும்? ஆ, சாயாதீங்க, ஆனால் கூட நில்லுங்க. இதோட நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்ப அழகாகுது. சாஞ்சா டேஞ்சரு, நம்ம சுய புத்தி அவ்வளோதான் வீக்கு, தட்ஸ் ஆல். கூட நின்றுக்க, செல்ஃபி எடுத்துக்க, ஆனால் என்ன பண்ணாத, சாயாத. ஆனால் யார் மேலே சாயணுமா? கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருந்து லீன் ஆன் காட், டோன்ட் லீன் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். உனக்குள்ளே ஒரு ஐடியா இருக்க பாருங்களேன், அந்த ஐடியாவை நம்பிடாத. அல்ல இல்லையா? என்ன பண்ணிடாத, என்னோட ஐடியாலாம் இது மாதிரி தான், இந்த ஸ்டாண்ட் மேலே லேப்டாப்பே நிற்குது, நான் நின்னா என்ன ஏறினா என்ன ஆகும்? இல்லை, இந்த லேப்டாப்புக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, இந்த கால் மாதிரி செட் பண்ணி நான் ஏறினா என்ன அப்படின்லாம் தோணும். டோன்ட் லீன் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். உன் சுயத்தின் மேலே என்னவா இருக்காத, சுய புத்தியின் மேலே சாயாத. பெரியவங்க சொல்லுவாங்க, நான் புத்திடா உண்டு அப்படின்வாங்க, ஆ அந்த புத்தி மேலே தான் சாயாத சொல்லிட்டு, உன் வழிகளில் எல்லாம் அது மட்டும் அண்டர்லைன் பண்ணிங்க. என்னது, ஏன் பேச மாட்டீங்க சபையே? காலிலேருந்து யாரும் வரவே இல்லையா? ஒரு வழியில் வந்தீங்கல்ல, உன் வழிகளில் எல்லாம், எல்லா வழியிலையும், ஆண்டவரே நான் கிளம்புறேன், ஆண்டவரே நான் இறங்குறேன், ஆண்டவரே நான் பைக் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஆண்டவரே நான் ரோடு கிராஸ் பண்ண போகிறேன், ஆண்டவரே நான் டீ குடிக்க போகிறேன், ஆண்டவரே பெட்ரோல் போட போகிறேன் என்று உன் வழிகளில் எல்லாம் அவரை என்ன பண்ணு, நினைத்து கொள். ஜஸ்ட் ரிமெம்பர் ஹிம். ஆங்கில வசனம் சொல்வது அக்னாலேஜ் ஹிம். என்ன பண்ணு, அக்னாலேஜ். அக்னாலேஜ்னா என்னதுன்னா, நான் நினச்சிருக்கிறேன் அப்படின்றத காட்டுறது தான் அக்னாலேஜ். ஒரு லெட்டர் அனுப்பிங்க, ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புவீங்க, ஸ்பீட் போஸ்ட் அனுப்புவீங்க, அது அந்த இடத்துல போய் சேர்ந்துருச்சின்ட்டு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் கார்டு வரும், பார்த்துருக்கீங்களா? அதை வாங்கினது என்ன அர்த்தம், அப்பா என் லெட்டர் போய் சேர்ந்துருச்சு. அந்த மாதிரி கர்த்தர் கையில் சொல்லுவான், டேடி பெட்ரோல் போட வந்திருக்கேன் டேடி, உம்மை நினச்சிட்டு வந்திருக்கிறேன் டேடி என்று அவருக்கு அக்னாலேஜ்மெண்ட் போடுங்க. அல்ல இல்லையா? பெட்ரோல் போட காசு கொடுத்தீங்களே, நன்றி டேடி என்ற அக்னாலேஜ்மெண்ட். அக்னாலேஜ் ஹிம். உன் வழியில் அவர் என்ன பண்ணால், நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை, அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவி. படுத்துவாரா படுத்த மாட்டாரா? படுத்துவார்ன்றவங்களும் அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம், படுத்த மாட்டார்ன்றவங்களும் அவர் அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க சபை. படுத்துவார்ன்றவங்க அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அலையிலையா சொல்லாதவங்களாம் இருக்கீங்களே, நானே கண்டுபிடிக்கணுமா படுத்த மாட்டாருன்னு நீங்கள் சொல்கிறதுக்காக? வழிகள் எல்லாம் என்ன பண்ணுவாரா, செவ்வை படுத்துவாராம். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நான் உண்மை இல்லை ஆண்ட பாஸ்டர் அப்படின்றீங்களா? கரெக்டு, ஆனால் அவர் உண்மை உள்ளவர். அல்ல இல்லையா? உண்மை இல்லாத மனிதர்களை பார்த்து நான் என் பாதையை மாற்றிக்கிட்டேன் அப்படின்றீங்களா? உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன் சுய புத்தியின் மேல் சாயாதே மகனே மகளே, உன் வழிகள் எல்லாம் உனக்கு உதவி செய்ய உன் ஆண்டவர் உன்னோட கொடுக்கிறார். நேச்சுரலாக அப்படியே சுற்றி பார்த்தோம்னா உண்மை இருக்காது. சாதாரணமாக பேசுகிறவங்களோட பேசணும்னா உண்மை இருக்காது. நம்ம அவங்க வழியில் போகலாம் போகணும் தோணும், மறந்துடாதீங்க, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் மேகம் போன்ற திரளான சாட்சிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கி காலையில் நாங்கள் எழுந்திரிச்சோம், 4:00 எழுந்திரிச்சு 5 ஆராதனைக்கு போனோம். 4 எழுந்திச்சு எங்கள் வீட்டு கதவை திறந்துட்டு வெளியில் வந்து பார்த்தா சில மரங்களை பார்த்தேன். அந்த மரத்தில், அந்த ரோட்டில் போட்டிருக்க அந்த ஃபோக்கஸ் லைட்டில், அந்த மரத்தில் அன்னைக்கு காலையில் துளிர்த்த இலைகள்லாம் தெரியுது, அழகாக இருக்குது. அதை பார்த்தேன், என்ன ஆண்டவரே இந்த செடிக்கு கூட நீர் எப்படி இருக்கிறீர், உண்மை உள்ளவரா
आंडवर एना वेप मरते कई विटारा उलगेंग वेप मरम तेन मरते कई विटारा उलगेंग तेन मरमु उन्मरवर उम्मीद उन्मार सून सदकमें उमार नमें सुटी सून उन्नी गाली मुंजिट नहीं सत्व नहीं अहिजिव पे सत्साल मरदा सून கர்த்தர் நம் வாழ்க்கையில உண்மை உள்ளவராய் இருப்பார். உயிரே போயிருத பாஸ்டர் அப்ப எப்படி பாஸ்டர் நீங்க கேப்பீங்க? என்ன பாருங்க, தேவனுக்கு ஒரு பேர், அவர் மரித்தோருக்கும் ஜீவனுள்ளோருக்கும் தேவன். எங்க எப்படி நம்ம ஆராதனை நடத்தி இருக்கிறோமோ, நான் விசுவாசிக்கிறேன் மரித்தவங்க எல்லாம் பரதீசில உட்கார்ந்துட்டு ஆண்டவருக்கு ஆராதனை நடத்திட்டு தான் இருக்க போறாங்க. அங்க அவர்கள் ஆராதனையை பெற்றுக்கொள்ள போகிறார், இங்க நம்ம ஆராதனையை கர்த்தர் பெற்றுக்கொள்கிறார். அவர் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் நம் வாழ்க்கையில் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, இந்த உண்மை உள்ள தேவனை பார்த்தாலே நம்ம வாழ்க்கையில போகிற லட்சியம், நம்ம வாழ்க்கையில அடைகிற லக்கு மாறும். தேவ ஜனமே, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பாருங்க, இப்போ இருக்கிற சூழ்நிலையை காட்டிலும் உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், உங்களை அழைத்த தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. சொல்லாமா, நம் வாழ்க்கையில் வேண்டிய சில ட்ரைனிங்கை கர்த்தர் நம்மை கொடுத்து நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் ஆகும் என்று சொன்னார். கர்த்தர் உண்மை உள்ளவர் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் அவரை சாருவான். கர்த்தருடைய உண்மையை நம்பாத மனிதன் தன் சுயபுத்தியின் மேல் சார்வான். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கு முன்னாடி ஒரு கொஷின் அரைஸ் ஆகுது, கர்த்தர் மேலே சாரலாமா, மனுஷன் மேலே சாரலாமா? தேவஜனமே, நான் சொல்கிறத கேளுங்க. கர்த்தர் மேலில் சாய்ந்தால், கர்த்தர் உண்மையிலவர் என்று நம்பி அவர் மேலே சாய்ந்தால், நமக்குள்ளே உள்ள விசுவாசம் எழும்பும், நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். ஹல்லேலூயா. சொல்லாமா, நம்ம சூழ்நிலைகள் நமக்கு சாதகம் இல்லாமல் போகலாம், நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு நம்மை தடுக்க நினைக்கலாம், முழு உலகமே நமக்கு பாதகமாக இருக்கிறது போல தோன்றலாம். மேலே பாருங்கள், எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிலிருந்து எனக்கு ஒத்தாசி வரும். ஆல்வேஸ் லுக் அப்வர்டு. ஒரு நாள் நம்மை முழு உலகம் கைவிடும் பொழுது, ஏன் நம் சரீரம் கூட நம்மை கைவிடுகிற நிலையில், ஏன் நம் சரீரத்தில் ஒவ்வொரு உறுப்புகளும் நமக்கு துணை செய்யாத நேரத்தில், உண்மை உள்ள தேவன் நம் இடத்துல வருவார், நமக்கு உதவி செய்யும்படியாக. ஒரு அலலியா சொல்லமா, கர்த்தரோ உண்மை உள்ளவர். கர்த்தருடைய உண்மையை சார்ந்து வாழ வேண்டும் தேவஜனமே. சுய புத்தியின் மேல் சாயாமல் என்று சொன்னார் என்றால், நம் சுய புத்தி மாத்திரமல்ல, மற்றவர்களுடைய சுய புத்தியும். இன்னொருத்தர் வந்து என்ன நம்புன்றார் பாருங்க, அவருடைய சுய புத்தியும். நான் அந்த கதையில் சொன்னேன் பாருங்க, ஒருத்தன் அவளை வச்சு ஒரு பெரிய பெரிய பிரச்சனையே பண்ணோன்னு பார்த்தான், ஒரு பெரிய ஏரோப்ளேனே வெடிக்க நினச்சான். அதுக்காக அவள் வாழ்க்கையில் தலையிட்டு அவ்வளோ பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணி கடைசியில் ஏரோப்ளேன் வெடிக்கலை. ஆனால் யார் மாட்டிக்கிட்டா? அவள் மாட்டிக்கிட்டா. அவனையும் தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் பாருங்கள், உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை, உண்மை இல்லாத எவ்வளோ நாள் இருந்திருக்கா, உண்மை இல்லாதவங்கெல்லாம் குழந்தைய பெற்றெடுக்க போகிறா. இப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் தேவஜனமே, நீங்களும் நானும் எங்கே தான் பார்க்கணும்? எனக்கு ஒத்தாசை வரும் பருவதில் நேராக ஏன் சொல்ல மாட்டீங்க? என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்திய பூமியை உண்டாக்கின கர்த்தருக்கு எனக்கு ஒத்தாசை வரும். நாம் அவரைத்தான் நோக்கி பார்க்க வேண்டும். தேவ ஜனமே, யுத்தங்கள் நாம் வெளியில் ஜெயிப்பதற்கு முன்பதாக நம் மனதில் ஜெயிக்கிறோம் அல்லது தோற்கிறோம், இந்த மனதுக்குள் வந்து நம்மை காப்பாற்ற அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லமா, அநேக சந்தேகங்களை அநேக குழப்பங்களை சத்துரு கொண்டு வந்து, உன் ஆண்டவர் இருக்கிறாரு, உன் ஆண்டவர் இருக்கிறாரா, உன் ஆண்டவர் இல்லையா, உன்னை காப்பாற்றுவாரா, உன்னை கைவிட்டுவாரா, எல்லாருக்கும் வந்தது போல தான் உனக்கு வரும், உனக்கு சான்ஸ் இல்லை என்றெல்லாம் நம் வாழ்க்கையில் நமக்கு நடந்த நெகட்டிவ்களையும் பழையவைகளையும் தோற்று போன காரியங்களையும் சொன்னாலும் நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனை பெரியதல்ல, நம் கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். இயேசுக்கு கூட இப்படி தான் பிரச்சனை வந்தது. இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள், இயேசு செத்து போனார், அவர் கதை முடிந்தது என்று முழு உலகமே சொன்னது. இயேசுவை ஈட்டியில் குத்தின லாங்கினஸ் கூட சொன்னான், உண்மையாகவே தேவனுடைய குமாரன் தான் என்று. இயேசு மரித்து விட்டார் என்று டெத் சர்டிஃபிகேட் கொடுத்தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மூன்றாம் நாள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் சம்பவம் நடந்தது. இயேசு உயிருடன் எழும்பினது போல தான் இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கைவிடவே மாட்டார். தேவஜனமே, இன்றைக்கு நம் கண்கள் எதை பார்க்கிறது? நம்மை அழைத்த தேவனை நாம் பார்க்க வேண்டும்,
அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம் வாழ்க்கையில் வந்த கெட்ட கனவுகள், நம் வாழ்க்கையில் வந்த கெட்ட செய்திகள், நம் வாழ்க்கையில் நடந்தேற முடியாத கனவுகள், இவைகளையெல்லாம் பார்த்து சோர்ந்து போக வேண்டிய அவசியம் உள்ள தேவ ஜனமே, நீங்களும் நானும் கண்டு விசுவாசி கண்டு நடக்கிறவர்கள் அல்ல, நாம் விசுவாசத்தில் நடக்கிறவர்கள். வி டோன்ட் வாக் பை சைட், வி வாக் பை ஃபெய்த். உலகத்தில் உள்ள ஜனங்க பார்த்தா நம்புவாங்க, நம்ப நம்பிட்டு பார்ப்போம். கர்த்தர் நமக்காக பெருங்காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? சாத்தான் நம்மை சுற்றிலும் சொல்லுகிற ஆயிரம் கணக்கான 42,000 பொய், 52,000 பொய் தன்னுடைய முழு சேனையை அனுப்பினாலும் நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உண்மை உள்ளவர். ஜஸ்ட் ஃபோக்கஸ் அப்பான் காட். சூழ்நிலை மாறி போனாலும் சரி, பிரச்சனைகள் எத்தனை வந்தாலும் சரி, என் தேவன் உண்மை உள்ளவராய் என் வாழ்க்கையில் இருந்து எனக்கு உதவி செய்வார் என்கிற விசுவாசத்தோடு மாத்திரம் நீங்கள் நின்றால் போதும் தேவ ஜனமே. கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு விசை தீர்க்கதரிசியானவன் ஒருவனுடைய மனைவியும் ஒரு மகனும் அங்கே இருந்திருக்கிறார்கள். சாரிபாத் என்று சொல்கிற ஊர் அது. அந்த ஊருக்கு இந்த கீலேயாத்தில் பிறந்த எலியா போகிறார். போகும்போது அந்த சாரிபாத் ஊர் விதவை, அவள் தன் மகனுக்கு உணவு செய்யும்படியாக அவளிடத்தில் ஒரு கை புடி மாவுதான் இருக்கிறது, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கிறது. அதை வைத்து ரெண்டு அப்பம் சுட்டு, ஒன்று தான் சாப்பிட்டு ஒன்று தன் மகனுக்கு கொடுத்து சாப்பிட்டு விட்டு செத்து போகலாம் என்கிற முடிவோடு கொடிய பஞ்சத்தில் அவள் விறகு பொறுக்கி கொண்டிருக்கும் போது எலியா தீர்க்கதரிசி அங்கே போகிறார். போய் அந்த ஸ்திரீயை பார்த்து, பெண்ணே எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று சொல்கிறார். அவள் குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறாள். வரும்பொழுது சொல்கிறார் எலியா தீர்க்கதரிசி, வரும்பொழுது எனக்கு ஒரு அப்பம் சுட்டு கொண்டு வா என்று சொல்கிறார். அந்த ஸ்திரீ சொல்கிறார், ஐயா தீர்க்கதரிசி ஆனவரே, என்னிடத்தில் இருப்பதே ஒரு கைப்புடி மாவுதான். அதை நான் சாப்பிட்டு என் மகன் சாப்பிட்டு செத்து போகலாம் என்று முடிவு பண்ணியிருக்கிறோம். இந்த நேரத்தில் நீர் எனக்கு ஒரு அப்பம் சுட்டு கொண்டு வா என்று சொல்லுகிறீரே என்று சொல்லும்போது, முதலாவது எனக்கு சுட்டு கொண்டு வந்து விட்டு பிறகு நீ சாப்பிடு என்று சொல்ல, இந்த பெரிய மனிதன் இப்படி சொல்லுகிறாரே என்று அதிலே ஒரு பங்கை எடுத்து அவருக்கு அப்பம் சுட்டு கொண்டு வந்து எலியா தீர்க்கதரிசி கொடுக்கிறாள். எலியா தீர்க்கதரிசி அதை வாங்கி சாப்பிடுகிறார். சமைத்தது ஒரு விதவை, சாப்பிட காத்திருக்கிறது ஒரு மகன், சாப்பிட்டது ஒரு ஊழியக்காரன். இந்த மூன்று பேரிடத்திலும் உண்மை இல்லை. அவனுக்கு தெரியும் அவள் கையில் கொஞ்சம் தான் இருக்குன்னு, ஆனாலும் அதை வாங்கி அவர் சாப்பிட்றாரு. அந்த அம்மாவுக்கு தெரியும் என் கையில் கொஞ்சம் தான் இருக்குது, இதை ஃபுல்லாக ஐயாவுக்கு கொடுக்க வயிறு நிறைய தர முடியாது, அதனால் கொஞ்சம் தரேன். அங்கே பாருங்கள், இந்த மூன்று பேர் மத்தியில் கர்த்தர் உண்மையுள்ளவராக செயல்பட போகிறார். வசனம் சொல்கிறது, அந்த பஞ்சம் முடியும் வரை அவளுடைய மாவு பாத்திரத்தில் உள்ள மாவுன்னா அவளையா குறையவே இல்லை, எண்ணெய் கலசத்தில் உள்ள எண்ணெய் குறைவில்ல. அவர் ஒரு கைப்புடி எடுத்து அப்பம் சுட்டு அவருக்கு கொடுக்குறா, திரும்பி கை வச்சா இருக்குது, கைப்புடி அப்பம் எடுத்து சுட்டு அவ சாப்பிட்றா, பையனுக்கு கொடுக்குறா, இருந்துக்கிட்டே இருக்குது. தேவ ஜனமே, இது அவருடைய உண்மையை குறிக்கிறது, இது அவருடைய உண்மையை குறிக்கிறது. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்கள் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? நாமெல்லாம் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது, ஒருவரும் வெக்கப்பட்டு போகவில்லை. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கோம் சகோதரா சகோதரி, எல்லா மெசேஜும் கேட்குற மாதிரி இதை கேட்டு போகாதீங்க. நின்று தலைகளை அவருக்கு நேராக உயர்த்தி அவருடைய உண்மைக்காக காத்திருங்கள். தலைகரை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி கர்த்தருடைய உண்மைக்காக கை நீட்டுங்க. நம்மளை பாதியில் விட்டுட்டு போவா ஜீசஸ் நம்மளை ரட்சிக்கல மகனே மகளே. இயேசு நம்மளை பாதியில் விட்டு போக மாட்டார். நம்மை கைவிட மாட்டார். நம்மை விட்டு விலகாதவர். அடுத்த மாதம் சம்பளம் இல்லாமல் நான் கஷ்டப்படுவோம் போலே என்று நினைக்கிற மகனே, அடுத்த மாதத்துக்கு உன்னை வழிநடத்த அவர் உண்மை உள்ளவர். என் உடம்பு சூழ்நிலை நான் ஒரு மாதம் கூட தாங்க மாட்டேனே என்று நினைக்கிறாயா, உன்னை இந்த ஒரு மாதத்தை தாண்ட வைக்க அவர் உண்மை உள்ளவர். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உன்
அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர் உன் தலையை உயர்த்துவார் உன்னை மேன்மை படுத்துவார் உன் தலையை உயர்த்துவார் உன்னை மேன்மை படுத்துவார் பாடலாமா பேர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர் பேர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர் மலைகளெல்லாம் உன் வழிகளாகும் உன் பாதைகள் உயர்த்தப்படும் மலைகளெல்லாம் உன் வழிகளாகும் உன் பாதைகள் உயர்த்தப்படும் வாலாக்காமல் உன்னை தலையாக்குவார் கீழாக்காமல் உன்னை மேலாக்கு விசுவாசத்தோடு வாலாக்காமல் உன்னை தலையாக்குவார் கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார் பே சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர் தலையை உயர்த்துவார் உன்னை மேன்மை படுத்துவார் உன் தலையை உயர்த்துவார் படுத்துவார் கர்த்தரே உந்தன் மேய்ப்பராவார் உன் கண்ணீரை துடைத்திடுவார் கர்த்தரே உந்தன் மேய்ப்பராவார் உன் கண்ணீரை துடைத்திடுவார் புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் பேர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர் லாலலலலலலலா உள்ளவர் தலையை உயர்த்துவார் உன்னை மேன்மை படுத்துவார் உன்னை மேன்மை படுத்துவார் உன் தலையை உன்னை மேன்மை படுத்துவார் உன் தலையை உயர்த்துவார் மேன்மை படுத்துவார் உன் தலையை உயர்த்துவார் உன்னை மேன்மை நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு மகனே மகளே உன் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார் நீ உன்னை ஞானி என்று ஒருபோதும் எண்ணாதே நீதிமொழிகள் 3:7 சொல்கிறது ஞானி என்று எண்ணுகிறவன்தான் தீமையிலே போய் விழுவான் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் இதயத்தில் கை வச்சு ப்ரே பண்ணலாமா இதயத்தில் கை வச்சு நீங்கள் கர்த்தர் கையில் ப்ரே பண்ணுங்கள்
அவளை நடத்தும்படியாக கர்த்தரிடத்திருக்கிறேன். பிதாவே, அப்பா, இன்றைக்கு கேட்ட செய்தியின்படி நீர் எங்களை நடத்த போகிறீர். நாங்கள் எங்கள் சுயபுத்தின் மேல் சாயாமல் உம்முடைய உண்மையை சார்ந்து உம் நாமத்தின் மகிமைக்காக வாழ, உம்முடைய உண்மையை சார்ந்து வாழ எங்களுக்கு வழி செய்யுங்க கர்த்தாவே. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று சொன்ன விஷயத்தின்படி அப்படியே உம் பாதத்தில் விழுகிறோம். உம் சித்தத்தின்படி செய்யும். எங்கள் வாழ்க்கையிலும் சித்தம் நிறைவேறட்டும். இந்த ஊழியத்திலும் சித்தம் நிறைவேறட்டும். எங்களுடைய பணத்திலும் சித்தம் நிறைவேறட்டும். ஆண்டவரே, என்னுடைய ஒவ்வொரு அனுபவங்களிலும் சித்தம் நிறைவேறட்டும். எங்களுடைய ஃபியூச்சர், என்னுடைய வருங்காலத்தினுடைய சித்தம் நிறைவேறட்டும். ராஜா, நீர் உண்மை உள்ளவர் என்ற நம்பி உன் பாதத்தில் விழுகிறோம். உன் நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு? ஆசீர்வாதம் வந்தவங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ. God bless you all. உன்னின் ஆசீர்வாதம். இவரக்கா அடோனாய் வ ஈஷ்மர் ரகா யா ஏ ரடோனாய் பனே வல்லஹா விஹுனஹா ஈஷா அடோனாய் பனே வல்லஹா வயசம் லஹா ஷாலோம் வயசம் லஹா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன் மேல் கிருபியாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹலலூயா, ஹலலூயா, ஹல்லேலூயா, ஷலோம். குட்டி பிள்ளைங்களா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மே காட் பிளஸ் யூ. அடுத்த வாரம் சந்திக்கலாமா? பாய்.